வணக்கம். செம்மறியாட்டுக்கு ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு. நீலநாக்கு நோய், அதாவது வாய்க்கானை என்று கூறப்படுவது. இந்த செம்மறியாட்டு வந்து ஒரு 6 தினங்களாயிட்டு நீலநாக்கு நோய் வந்து சுத்தமாக 5 நாட்கள் இறை எடுக்கவில்லை. அதற்கு வந்து இயற்கையான வைத்திய முறைகள் கடைபிடித்து இந்த நோய் குணமானதுக்கு பிறகு நன்றாக இறை எடுத்து அசை போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த செம்மறியாடு வளர்க்கும் உறவுகளுக்காக இந்த வீடியோ பரிமாறப்படுகிறது. எப்படி சொன்னால், அது வந்து மேல் உதடு கீழ் உதடுலாம் ஒரே புண்ணு, வாயெல்லாம் நுரையடிச்சுக்கிட்டு சுத்தமாகவே இற எடுக்கிற 5 தினங்களாக. இதுக்கு வந்து இயற்கை மருத்துவங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல் உதவியாக வெற்றிலை, மிளகு, உப்பு, சீயானங்கை இதை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை உள்ளுக்கு கொடுத்தேன். காலை மாலை 2 நாள் கொடுத்தேன். அதற்கு பிறகு அந்த அஞ்சரைப்பட்டி வைத்தியம் என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய ஜீரகம், வெந்தயம், மஞ்சள், பூண்டு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் இதில் அரைத்து நல்லா துவையல் பதத்தில் பிசைஞ்சு கொடுத்தேன். இதில் வந்து எப்படின்னு சொன்னால், ஜீரகம், வெந்தயம், மிளகு இதை தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன்னா, அதற்கு பிறகு மஞ்சள் பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு நாட்டு சர்க்கரை அதோட 5வதாக இணைச்சிக்கிறணும். அதுக்கு பிறகு தேங்காயை திருகி பூவாத்தையும் அதில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கணும். அதை வந்து தொடர்ச்சியாக காலையும் மாலின்ட்டு அந்த அசை போடுற பருவம், அதாவது வந்து இறையடுக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் பூரண குணம் அடைஞ்சிடும். இதுக்கு வந்து ஊசி மருந்துகள் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஊசி மருந்துகள் போட்டால் அந்த ஆடு வந்து உடம்பெல்லாம் செலுத்துக்கிட்டு நஞ்சு போன மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும். இந்த வைத்திய முறைகள் கடைப்பிடிக்கல வந்து ஒரு 10 நாளைக்கு பிறகு நோய் வந்ததுக்கான ஒரு அறிகுறியே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் ஒரு நல்ல பலன் உண்டு. இதை ஒரு ஆதாரமாக உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இந்த நோய் வந்த அன்னைக்கு முதல் நாளே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால், கண்டுபிடிச்சி இந்த மருத்துவத்தை கடைப்பிடிச்சிட்டோம்னு சொன்னால், அடுத்து 2வது நாளே இறை எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து முதல் நாள் வந்து நான் கண்டுபிடிக்க முடியலை, வெளியூர் பயணம் போனதுனால கண்டுபிடிக்க முடியலை. அதனால் உடனே வைத்தியம் செய்யாதனால இந்த ஆட்டுக்கு வந்து 6 நாள் ஆயிடுச்சு குணமடைகிறதுக்காக. சில நண்பர்கள்லாம் சரியான மருத்துவ முறைகள் செய்யாமல் கழுத்து வளைச்சி அந்த ஆடு வந்து இறப்பு நிலைக்கு ஆயிடுது, இல்லை அந்த உயிரிழப்பு ஏற்படுது.